ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்து, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிஜா தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷாமி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க இப்போ மக்கள் யூஸ்க்காக எடுத்துகிட்டு வரல, அவங்க டெஸ்ட் பண்ணி அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்றத ஃபஸ்ட் டைமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணதுக்கே ஒரு பெரிய செல்யூட் வைக்கணும். ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன் எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னடா இவ்வளோ புகழ்றியே அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கேபிள் யூஸ் பண்ணுவோம், ரைட்? இல்லை கொஞ்சம் ஹைடெக்காக போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பவலெல்லாம் காமிச்சு ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அப்போ நம்ம ஐஃபோனோ இல்லை சாம்சங்கோட ஹையர் அண்ட் ஃபோன்ஸோ யூஸ் பண்ணியிருந்தால் இதெல்லாம் பண்ணுவோம். இல்லை இது எதுவுமே இல்லைங்க, காற்று மூலமாக சார்ஜ் பண்ணலாம் ஃபோனை. எப்படி மொபைல் சிக்னல்ஸ் எப்படி காற்று மூலமாக ட்ராவல் ஆகி நம்மளுடைய மொபைலுக்கு வருது, டவர்லேருந்து நம்மளுக்கு எப்படி காற்று மூலமாகவே ட்ராவல் ஆகி ஒரு ரேடியேஷன் மூலமாக வருதோ, அதே மாதிரி ஒரு வேவ்ஸ் மூலமாக கரண்ட்டை எடுத்து சார்ஜ் பண்ண முடியுன்றாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே கேட்பீங்க நீங்கள்லாம். ஆனால் உண்மையாலே சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து அந்த அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து அவங்களுடைய டெக்னாலஜி வீடியோவில் வந்து கொஞ்சமாக கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பப்ளிக் யூஸ்க்காக இப்போ வரல, அதை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த டெக்னாலஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் தென் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அண்ட் தென் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே எழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்க்ராச்சுலேஷன் சொல்லியே ஆகணும், ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெக்னாலஜியை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களே வந்து பேரும் வச்சிட்டாங்க, எம்ஐ ஏர் சார்ஜ் டெக்னாலஜி, சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. இது மூலமாக ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா 5 வாட் ஸ்பீடில் கன்ஃபார்மாக சார்ஜ் பண்ண முடியும். இப்போதைக்கு நாங்கள் ஃபோன் வச்சு தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க ஒரு மிஷினையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின், ஒரு வெள்ளை கலர் டப்பா மாதிரி இருக்குது. அந்த டப்பாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபேஸஸ் ஆஃப் ஆண்டனாஸ் வந்து இருக்குமா. 5 ஃபேஸஸ் ஆஃப் ஆண்டனா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க மைக்ரோ மில்லிமீட்டர் வேவ், அதான் மில்லிமீட்டர் வைடு வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேவ் இருக்கா, அந்த வேவை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த வேவை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஃபோன் வந்து கேதர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு நடுவுலேயே ஒரு ப்ராசஸ் நடக்குது. காற்றுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மில்லிமீட்டர் வேவ்ஸாக வந்து வாங்கிறத நம்ம ஃபோனுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரிசீவர் எண்டில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வேவ்ஸாக வந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் மூலமாக ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீ ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியஸ்குள்ளே அந்த ஒரு மிஷினை எடுத்துகிட்டு வந்து, அந்த டப்பா மாதிரி வெள்ளை கலர் டப்பா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த டப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டாலே போதும், நம்ம ஃபோனை அது பக்கத்தில் வைக்கணும், இல்லை அது மேலே வைக்கணும், இல்லை ஏதோ ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணணும், எதுவுமே கிடையாது. ஒரு சர்டைன் ரேடியஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்தளவுக்கு ரேடியஸ் வந்து இருக்குன்னு சொல்லலை. அந்த சர்டைன் ரேடியஸில் நீங்கள் ஃபோனை கையில் வச்சிருந்தாலும் சரி, பேக்கெட்டில் வச்சிருந்தாலும் சரி, தூக்கி போட்டு விளையாட்டே இருந்தாலும் சரி, அந்த டைம் எல்லாமே சார்ஜ் ஆகும். நடுவில் செவ்வறு இருந்தாலும் சரி, யாராவது நின்றுட்டு இருந்தாலும் சரி, எப்படி நம்மளுக்கு டவர் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும், சாரி இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக வந்து எலக்ட்ரிக் வேவ்ஸாக வந்து நம்மளுக்கு சார்ஜும் ஆகும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் காம்பாங்க பார்த்தீங்களா, இந்த அயன்மேன்லேயே பார்த்தீங்கன்னா வாயால் சொல்ல சொல்ல வந்து இப்படி எடுத்து வைப்பாங்க. அந்த என்ன நிறைய ஸ்பை படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலே வந்து நிறைய இது பண்ணுவாங்க, சார்ஜ்லாம் வேறு லெவலில் ஏறும். அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது இவங்க சொன்ன டெக்னாலஜி. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் சார்ஜிங் டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அந்த பொட்டி உள்ள வந்து வச்சுருக்காங்க. அந்த பொட்டி உள்ள வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் டாக்குன்னு சொல்லிட்டு அதில் 144 ஆண்டனா இருக்குது. அந்த 144 ஆண்டனா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மில்லி மீட்டர் வைட் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து இதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டெக்னாலஜி ஆஃப் ஆண்டனா வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு டெக்னாலஜி ஆஃப் ஆண்டனாவோட நேம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, பீகான் அப்படின்னு சொல்லிட்டு, பெகான் சொல்லிட்டு அந்த ஆண்டனா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிசீவர் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு, ரிசீவிங் ஆண்டனான்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஆண்டனா என்ன விஷயம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பீகான் ஆண்டனா. அந்த பீகான் ஆண்டனா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோன் உண்மையாலே அங்கே தான் இருக்கா, எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த பொசிஷன் மூலமாக வேவ்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது, இந்த ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக, அது எல்லாமே கேதர் பண்ணுறதுக்காக இந்த ஆண்டனா வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் ரிசீவிங் ஆண்டனா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த
சார்ஜிங் பைப்லேருந்து, சார்ஜிங் பையிலேருந்து இங்கே டேட் அந்த ரே வந்து வர ஆரம்பிச்சிடும், அந்த வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் மில்லி மீட்டர் வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மில்லி மீட்டர் வேவ்ஸை டேரெக்டாக நம்மளுடைய ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் நடக்கணும் பார்த்தீங்களா. அந்த கன்வர்ஷன் தான் இந்த ரிசீவிங் ஆண்டனா வந்து பண்ணும். அந்த ரிசீவிங் ஆண்டனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்லி மீட்டர் வேவ்ஸை வாங்கிட்டு இங்கே இருக்க எலக்ட்ரிக் வேவ்ஸாக மாற்றி நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணும். இதுக்கு ஃபோன்லேயும் வந்து ஒரு சில ஆண்டனாஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஃபோனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆண்டனா, அந்த 14 ஆண்டனாவும் வந்து எலக்ட்ரிக் வேவ்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசீவிங் ஆண்டனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த கன்வெர்ட் பண்ண இதுவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 14 ஆண்டனா மூலமாக நம்மளுக்கு வந்து சார்ஜிங்கும் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தாங்க இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. அண்ட் தென் இது வந்து இப்போதைக்கு பப்ளிக் யூஸ் கிடையாது. அண்ட் தென் இது வந்து பீட்டாவோ இல்லை ஆல்ஃபாவோ எதுவுமே கிடையாது. அவங்க டெஸ்டிங் இதில் யூனிட்டில் வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த சக்ஸஸை மக்கள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை வந்து நாங்கள் முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் அவங்க எல்லா கேஜெட்ஸுமே வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 5 வாட்ஸ் இப்போ வச்சுருக்கோம். அண்ட் தென் 10, 20, 30 அப்படி போவாங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு நல்ல விஷயம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அண்ட் தென் அந்த வேவ்ஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வேவ்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்றத இப்போதைக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது மூலமாக எப்படி கரண்ட் வருது அது எல்லாமே வந்து அந்த ரேடியேஷன் தான். அந்த ரேடியேஷன் நம்மளுக்கும் சரி, சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க குட்டி குட்டி பறவைக்கும் சரி, எதுவுமே பாதிப்பு தராமல் இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். சொல்லிட்டு கிளம்புது. நான் நந்து.